இப்போ நான் இருக்கிறது சமணர் மலை. சமணர் மலையில் ஜெயின புடைப்புகள் இருக்க இடத்துலேருந்து மேலே சமணர் மலையில் கட்டு கீழ் இருக்க இடத்த நோக்கி முதல்ல நான் வேறு வழியை தேர்ந்தெடுத்து போனேன். ஆனால் அது தவறான வழியில் பாறை புடவுகளில் சிக்கக்கூடிய நிலைமைக்கு உள்ளாக்கிச்சு. அதனால் மிகவும் பாதுகாப்பான பாதை ஏதாவது தென்படுமான்ற தோரணையில் தேடி வேறு ஒரு பாதையாக போகிறேன். அந்த பாதையில் இந்த மலையோட இது என்னதுன்னா எல்லா பாறைகளும் பார்க்குறதுக்கு ஒப்பு நோக்கின மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் கள்ளிச்செடிகளும் நுணாவும் பிரண்டைகளும் மட்டுமே இருக்கும். அதனால் உங்களை குழப்பறதுக்கு ரொம்பவே தோதான மலை தான் இது. பாருங்கள் எல்லா பாறை புடவுகளும் ஒரே மாதிரியே இருக்குது. பின்னணியில் நாகமலை ரொம்ப அழகாக இருக்குது. கீழக்குயிலக்குடி இங்கே சமணப்படுக்கையில் பார்க்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து வர்றது தான் நல்லது. இது மருந்தரைக்கிற குழிகளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா தண்ணீருக்காக தேங்கும் குழிகளாகவும் இருக்கலாம். சமணர் மலையோட அழகாக தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. தூணை நோக்கி தான் நான் தற்போதைக்கு போயிட்டுருக்கேன். சமணர் மலை பார்த்தாலே தெரியும் பொட்டல் காடு. ஆனால் சமணர்கள் கிட்டத்தட்ட 8 முதல் 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க இதை ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம். Yeah.